இலங்கைக்கு எதிரான இரண்டாவது T20யிலும் அதிர்ச்சி ரிசல்ட். கோபத்தில் கொந்தளித்த இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. அதாவது இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மோதிய இரண்டாவது T20 போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணி பேட்ஸ்மேன்களோ கடந்த முதல் T20 மேட்ச் போலவே இந்த மேட்சிலையும் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடி இந்திய பவுலர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்க, அதன் விளைவு ஒரு கட்டத்தில் 15 ஓவர்களிலேயே வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 130 ரன்கள் வரை எடுத்திருந்தாங்க இலங்கை அணி. இதனால் மீதி இருக்கிற 5 ஓவர்களில் கண்டிப்பாக ஒரு 70-80 ரன்களை ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தா இந்திய அணியோட டெத் ஓவர்களில் இந்திய பவுலர்கள் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, எப்படி மொத T20 மேட்சில் ஆரம்பத்தில் சூப்பராக விளையாடி கடைசி ஓவர்களில் சொதப்புனாங்களோ அதே மாதிரி தான் இந்த T20 மேட்ச்லையும் இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்தில் சூப்பராக விளையாடி கடைசி கட்ட ஓவர்களில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து 20 ஓவர்கள் முடிவில் வெறும் 161 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தாங்க இலங்கை அணி. எப்படி மொத 15 ஓவர்களில் வெறும் 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 130 ரன்கள் அடித்த இலங்கை அணி கடைசி 5 ஓவரில் வெறும் 31 ரன்கள் மட்டுமே எடுத்து 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க இலங்கை. இதில் என்ன கூடுதல் ஆச்சரியம்னா, கடந்த போட்டியான முதல் T20 மேட்சிலையும் கூட கடைசி 31 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க இலங்கை அணி. ஆக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்றில் கண்டம் இருக்கிற மாதிரி நம்ம இலங்கை அணிக்கோ டெத் ஓவர்களில் கண்டம் இருக்கும் போல. மேலும் 162 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கின இந்திய அணியோ மொத ஓவர்லேயே அதிரடியை தொடங்க, ஆனால் அந்த ஓவரோட மொத 3 பால்லையே மழை குறுக்கிட இதனால் போட்டி நிறுத்தப்பட்டது. பின்னர் இப்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த மேட்ச் தொடர்ந்து நடைபெறுவதில் பெரும் சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் இந்திய அணி முழுமையாக 5 ஓவர்கள் வரை விளையாடுவதற்கு முன்பே மழையால் இந்த போட்டி தடைபட்டு விட்டதால் இந்த போட்டி சமனில் முடிவதாக அறிவிக்கப்பட்டுவிடும். ஒருவேளை இந்த போட்டியில் குறைந்தது 5 ஓவர்களாவது இந்திய அணி விளையாடியிருந்தால் அப்போது வேண்டுமானால் டக்வத் லீவிஸ் முறை கணக்கிடப்பட்டு இந்த போட்டியில் வெற்றி தோல்வி அறிவிக்கப்பட்டிருக்கும். மேலும் ஒருவேளை மழை நின்று இனிமேலும் இந்த மேட்ச் தொடர்ந்து நடைபெற்றால் கூட கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாகவே வென்றுவிடும். ஏனா இலக்கு என்பது வெறும் 161 ரன்கள் தான் என்பதால் இது இந்திய அணிக்கு சுலபமாகவே இருக்கக்கூடும்.